மை ஃப்ரெண்ட்ஸ், பூ மனுங்கிற யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா? ஸ்ரீபா. ஸ்ரீபாங்கிற பேர் எப்படி வந்தது? ஸ்ரீராம் அண்ட் பரத் அவங்க ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி ஸ்ரீபான்னு வச்சேன். இந்த ஸ்ரீபா வச்சதுக்கு காரணம் என்னென்னா, இந்த குழந்தைங்க வளர்கிற மாதிரி என் கம்பெனியும் வளரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஆசை நல்லபடியாக நிறைவேறிச்சு. நாங்கள் சின்னதாக ஆரம்பித்தோம், 25 ரூபாய்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைக்க ஆரம்பித்து இப்போ பெரிய லெவலில் நிறைய கம்பெனி ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ பெரிய லெவலில் வெட்டிங்ஸ் பண்ணுறோம். வெட்டிங்ஸ் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அட் த சேம் டைம் நல்ல ஒரு ரீச்சும் இருக்குது எல்லாருக்கிட்டேயும். வெட்டிங்ஸ் பண்ணி நாங்கள் வேர்ட் ஆஃப் மவுத் எல்லோரும் எங்களை பற்றி சொல்லி சொல்லி நாங்கள் நல்ல ஃபேமஸ் ஆகிருக்கோம். ரெண்டாவது, நாங்கள் எப்படி டாப் லெவலில் வந்திருக்கோங்கிறது எங்களுடைய விடாமுயற்சியும் உழைப்பும் தான். நான் ஃபர்ஸ்ட் பிரான்ச் நான் அசோக் நகரில் வீடு இருந்தது, அதனால் அசோக் நகரில் ஆரம்பித்தேன். அந்த ஷாப் சூப்பராக போயிட்டு இருந்தது. ஷாப்பை வந்து மவுண்ட் ரோட் ஷிஃப்ட் பண்ணோம். மவுண்ட் ரோட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களால் வந்து நம்ப முடியாத அளவுக்கு எங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிது. அப்புறம் எங்கள் ஷாப்புக்காக அந்த ஹோட்டல் உள்ளே வருவாங்க பொக்கே வாங்கிறதுக்காக. ஒருத்தர் சொல்கிறாரு, அண்ணா நகரில் ஒன்று ஆரம்பிக்கக்கூடாதா, நான் அண்ணா நகர்லேருந்து இங்கே வந்து பொக்கே வாங்க வேண்டியிருக்கேன் மேடம்னார். ஆனாக்கா அந்த பொக்கே ஷாப் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வச்சாதான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாத்தையும் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பொக்கே பண்ணும்போதும் அதோடய கலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சும்மா நம்ம கஷமுஷான எல்லா கலரும் போடக்கூடாது, ஏதாவது 2 கலர் மேக்ஸிமம் 3 கலர் போட்டு பண்ணணும் பொக்கேஸ்லாம். அதே மாதிரி நான் சின்னதாக ஆரம்பிக்கும்போது சார்ட் பேப்பர் பொக்கே தான் இருந்தது ஒரு 90ஸில். அதுக்கப்புறம் இந்த சார்ட் பேப்பர் பொக்கே பண்ணும்போது பூவெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு 3 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி அதை போட்டு சொருக்கி சொருக்கி பண்ணுவோம். அப்போ நினச்சேன், இது ஒரு நாளைக்கு நான் டெல்லி போயிருந்தபோது பார்த்தேன் அவங்க லாங்காக போசி மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு மகிழ்ச்சியாக நான் சொல்கிறேன், நான் தான் ஃபஸ்ட்டு போசியே 1994 சென்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அந்த போசிங்கிறது என்னென்னா, அந்த பூவை நம்ம ஸ்டெம்மை வெட்டவே மாட்டோம். ஒரு 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 ரோஸுனால் அது ஸ்டெம்முக்கு தான் காஸ்ட். அதுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெம் திக்காகவும் லாங்காகவும் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ 50 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர் அப்படி தான் எங்களுக்கு வரும். அந்த 40 சென்டிமீட்டரை எதுக்கு நம்ம வந்து 3 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி உள்ளே போடணும் இந்த அப்படின்னு. அப்புறம் அதை பற்றி படித்தபோது அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்டெம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஃப்ளவர்ஸ்க்கு லைஃப் இருக்கும். அதே மாதிரி நான் எல்லாருக்கும் டீச் பண்ணேன், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த போசியில் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த ரேப்பரை பிரிச்சுட்டு கட் பண்ணி ஃப்ளவர் வேஸ்ட்டில் போட சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுவே செம்ம ஹிட்டு. ஏன்னா ஒரு பூக்கு நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம், வாங்கும்போது அது நம்ம வீட்டில் வந்து வச்சுட்டு இருந்தால், நம்ம ஒரு 10 நாளைக்கு அதை பார்த்துட்டு இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம சென்னை வெதர்லேயே லில்லிங்கிற ஃப்ளவர்ஸ்லாம் 10 நாளைக்கு இருக்குங்க, ரோசஸ்லாம் 3 டேஸ் 4 டேஸ் இருக்கும் மெயின்டைன் பண்ணினாக்கா.